சரியான மால் தான் உனக்கு உள்ள வச்சிடறேன். வர வர நம்ம மால் வீட்டை பெஜாரா போச்சு. என்னடா
ஆத்மா சாந்தி அடையாது. பாட்டி மடக்கி வச்சிருந்தேன், மதுரை வீரன் தள்ளி போயிட்டான். வண்டியில சரக்கு எத்தனை நேரத்துல வந்து தொலைச்சிட்டான்? இந்த வழியா போனோம் நிச்சயமா தாராறுதான் நடக்கும். சரி, வண்டி அப்படியே சைடுல திருப்பு, சைடுல திருப்பு, திருப்புடா திருப்பு. உனக்கு நமக்கு ஒரு பெரிய லோட்டே தரும்போது வேகமா போயிடுற. మంచి మనిషిని చూసేదానికి పోతారు. ఈ బండి వెళ్ళవద్దు. ఎందుకులండి? ఈ బండి చచ్చిపోనవంగ సెత్తుపోనవంగ తీసే బండి. நீராக குச்சண்டி பச்சா, இவன் என்ன லெட்டர் போட்டா கூப்பிட்டாங்க, வந்து பொழப்ப கெடுத்துட்டானே. ஏய் மொட்டை, இவன் இந்த ஏரியால இருக்கிற வரைக்கும் நாம பொழைக்க முடியாதுடா. இவனை மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன வாக்கியார், திடீர்னு வண்டியை நிறுத்திட்ட? ஒரு லெட்டர் போட்டு வர்றேன். லெட்டரா? யாருக்கு? இந்த மீசக்காரன் இருக்கிறானே, அவன் இன்னோட காலி. அவன் பேர்ல ஒரு மொட்டை பிட்டிஷன் போட போறேன். மொட்டை பிட்டிஷனா? நல்ல ஐடியா தான். எப்படி? எப்படியா? இன்ன நம்பர் உள்ள டாக்ஸி டிரைவர் சிங்காரம் அவன் வண்டியில பணத்தை ஏத்துறான்னு கமிஷனருக்கு ஒரு லெட்டர் போட போறேன். சட்ட விரோதம். உடனே வண்டியையும் சீஸ் பண்ணிடுவாங்க, அவனையும் ஒரு வாரத்துக்கு உள்ள தள்ளிடுவாங்க. அதுக்கு பிறகு ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல வர்ற கேஸ் பூரா நமக்கு தாண்டா. என்ன பாரு, எப்படியாவது இந்த மீச டிரைவர் சிங்காரம் இந்த ஏரியா விட்டு காலி ஆகணும். ஆண்டவா, உன்னை நம்பித்தான் நான் இதை போடுறேன். சோமாரி, போலீஸ் கமிஷனருக்கு மொட்டை கடுதாசி போடுறியா? அது இல்ல பா, மொட்டை சொன்னா போட வந்தேன். வேணா கிழிச்சு போட்டேன் பா, இந்த மாதிரி கிழிச்சு போட்டேன் பாரு. கிழிச்சு விட்டுருவாங்களா? டேய், போலீஸ்காரன் என் பேர்ல என்ன கேஸ் எழுதினாலும் வேற எங்கேயும் போக மாட்டேன். நேரா வந்து உன்னை 30 பைசா கிழிச்சது இல்லாம என்ன கிழிப்பேன்றானே? அடேய் டேய், அவன் சொல்லிட்டு போறத கேட்டியாடா? இனிமே தைரியமா எல்லோ லைன்ல கிராஸ் பண்ணுவான், ஒன்வே டிராபிக்ல போவான், இவன் வண்டியில கள்ள சாராயத்தை ஏத்துவான். இவன் போலீஸ்ல மாட்டிக்காம இவனை நான் காவல் காக்க வேண்டியிருக்கு. என் தலையெழுத்த பாத்தியா? ஏண்டா குதிரை நகர மாட்டேங்குது? கூட போல் இருக்கு, அதுதான் குதிரை நகர மாட்டேங்குது. எவனும் வெள்ள துணி போத்தி படுத்த கூடாத, உடனே நின்றுவேன்.
யார் அவன் எத்தனை வீடு கட்டி கொடுத்தாலும் சரி அதையெல்லாம் விட்டுட்டு இங்க தான வந்து படுப்பானுங்க ஏப்பா 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 சரி நீ கொஞ்சம் எழுந்திருச்சு உட்காரியா ஏய் டேய் என் குதிரை வண்டி பணம் தூக்குற வண்டியா உன்னை பணம் நினைச்சு குதிரை போக மாட்டேங்கறியா வண்டியில இருக்கிற பாசஞ்சர் பணம் தூக்குற வண்டின்னு இறங்கி போயிடுவாங்க குதிரை தகராறு பண்ணது கொஞ்சம் எழுந்திருச்சு உட்காரியா டேய் குதிரைன்னு சொன்னா மகா கோவம் இப்பதான் இருக்கிற துட்டில ரேஸ்ல விட்டுட்டு கொலை பட்டினி வந்து படுத்துக்கிறேன் वेपी तुले वे वटी कंग पड़ानुंग யார் அது யோ அப்பா யோ நீயா என்னைய அங்கங்க படுத்துட்டு குதிரை வண்டிய ஓட விட மாட்டீங்கற யோ நீ கவர்மெண்ட் ஓடியா நான் எங்க வேணாலும் படுப்பேன் அத கேக்க நீ யாரு என்னைய அது பெரிய வேதனையா போச்சு எழுந்திரியா பாம்புன்னு சொல்லியா நேமாத்துன இப்ப எது வந்தாலும் நான் எழுந்திருக்க மாட்டேயா எங்க உன் குதிரை எப்படி போகுதுன்னு பாப்போம் யோ உன்னை கெஞ்சி கேக்குறேன் எழுந்திரியா அப்ப மத்தியான சாப்பாட்டுக்கு 5 ரூபா கொடு யோ யோ நான் பாட்டிட்ட பேசிக்கிறதே 5 ரூபா தான் ஐயா அத பாடியா கொடு என்னையா நீ லையா 3 ரூபாய் நான் வெச்சிரேன் 2 ரூபாய் நீ வெச்சுக்கோ எழுந்திரு எழுந்திரு எழுந்திருச்சு உன் முகத்தை குதிரைட்ட காமி அப்படி இப்படி நடைய அந்த கிளம்பிருச்சு ஏய் நிறுத்துடா நிறுத்துடா டேய் வண்டி நிறுத்துடா டேய் பரவாயில்லையே இது நல்ல தொழிலா தான் தெரியுது இனிமே இவனை விடப்பட என்ன புங்கானா பத்திரிக்கை மறைச்சிட்டு படிக்கிற எழுத்து கூட்றியா அது வந்து வேற ஒண்ணு இல்ல ஆமா வியாபாரம்லாம் எப்படி இருக்கு ஏதோ நடக்குது முன்னெல்லாம் நமக்கு அடிக்கடி ஏதாவது வாங்கி வந்து கொடுப்பேன் இப்போ ஒண்ணும் கவனிக்கிறதே இல்லையே நாலு பேர் நம்மள பத்தி தப்பா நினைக்க கூடாது பாரு அகா நாம எப்படி படுறோம் நமக்கு தெரியும் ஊர்ல இருக்க என்ன சொல்றது விடு அது சரி டேய் மாரி இங்க வாடா யாரும் டாக்ஸி கிட்ட வர மாட்டாங்க கொஞ்சம் கடைய பாத்துக்க நான் போய் கொளால தண்ணி புடிச்சு வந்துறேன் தண்ணி புடிச்சு வந்துறேன் என்னடா சைடுல இந்த டியூட்டி வரையா ஏதோ நாசல் டியூட்டி கிடைக்கும் அப்ப போடுச்சு போ போ குட் மார்னிங் சார் பூங்கா வனம் எங்க போற தண்ணி புடிச்சிட்டு போலாம் வந்தேன் அப்பா என்ன என்ன ஒண்ணே இல்ல ரெண்டு நாள் சைடுல ஒரே வலி மா டியூட்டில இருக்கும் போது உள்ள வந்தேன் நல்லா செக்அப் பண்ணிப்பேன்ல எனக்கு இங்கலாம் வேணாம் சக்கமா இருக்குது தனியா ஹாஸ்பிடல் இருக்குல்ல அங்க வரேன் வா தாராளமா வா பணத்தை பத்தியல ஒண்ணு கவலைப்படாத ஃப்ரீயாவே செக்அப் பண்றேன் சார் அட பூங்கா வனமா ஏன் சார் டிஸ்டர்ப் பண்ணிட்டனா அதெல்லாம் ஒண்ணுல உட்காரு அம்மா செக்அப் தான் வந்த ஆமா சார் ஐயா ஐயா யார் வந்தாலும் வெளிய உட்காரு வை நான் இவங்க செக்அப் பண்ணு என்ன தர நாகனிட்டு சார் கோளாறு அங்க இல்ல அப்புறம் எங்க இங்க அப்ப அங்க போய் தான் செக்அப் பண்ணு வா வா மேல படு எங்க வலிக்குது இங்க இருந்து இது வரைக்கும் சார் சார் என்னடா ஒருத்தர் ரொம்ப வயித்து வலியால் துடிச்சுங்கிறார் சார் இருக்க சொல்ல வர்றேன் அப்புறம் எங்க சார் சார் என்னடா ஒருத்தர் நெஞ்சு வலியில் துடிச்சுங்கிறார் சார் இருக்க சொல்லு வரேன் சார் 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 என்ன ரொம்ப கூட்டமா இருக்கு சார் செக்அப் பண்றல்ல கூப்பிடுறதுக்கு முன்னாடி வந்தா பதட்டம் போடா எப்படி இருக்கு டாக்டர்
நீ அடிக்கடி செக்அப் போக வர. அப்பதான் நான் உன்னை கரெக்ட்டா ஸ்டடி பண்ணிக்க முடியும். வரியா? சரிங்க. வா வா டைம் ஆச்சு. அப்ப நான் வரேன் சார். ஏய் ஏய் ஓடா ராஜா மணியே. வாயா நாளைக்கு நாளை ரூட் மாத்தீங்கன்னா உன்னை விட்டுடுவேன் நினைச்சேன். இன்னைக்கு வசமா மாட்டீங்க. சனியம் பிடிச்சவனுங்கப்பா அப்படியே ராஜாமணி புல்லு வேணும்னு கேட்டியே ஐயா புடனில வச்சிருக்கிறாரு சாப்பிடுறேன் எந்த வண்டியும் கிடைக்கல நம்ம வண்டியில ஏறின இப்ப டாக்ஸி ஆட்டோ ஓட ஆரம்பிச்ச உடனே நம்மள கழட்டி விடுறியா என்ன ஆயது மேல ஒரு ரூபா வச்சுக்க இந்தாப்பா இல்லப்பா உன் குடும்பத்துல ஏதோ தகராறு உனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லையே நாமளாவது சப்போர்ட் பண்ணு நினைச்சா என்னைய கட் பண்ணி நான் போற சரிதான் போ இல்லையா என்ன சொல்றேன் என்ன மேல வைக்கல எல்லாத்தையும் கோர்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரா பெத்த பிள்ளை நீ நீ வராம உங்க பணத்தை எப்படியா தூக்கலாம் இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும் அதை விட சீக்ரெட் மேட்டர் எல்லாம் என் கையில இருக்குதுப்பா புரிஞ்சுக்காம என்ன நீ போடான் சரிதான் போ வண்டியில இல்லையா ஏதா விஷயம் தெரிஞ்சா சொல்லியா உனக்கு புண்ணியமா போட்டோம் தாப்பா இந்த பாவ புண்ணியம் எல்லாம் நம்ம வேண்டாம்பா சில்லறை தள்ளு மேட்டர் சொல்றேன் அஞ்சு ரூபாய் பேசிருக்கீங்க மேல ஒரு பத்து ரூபாய் போட்டு கொடுங்களேன் தாதா பத்த செத்த உன் மாமன் சொத்து பூரா அடிச்சு போற ஒரு நூறு ரூபாய் தள்ளுவா சொல்லியா உன் சின்ன மாவுக்கு அடிக்கடி ஒரு பெரியம்மா சப்போர்ட் பண்றான்ல ஆமா அது யார் அது எதுக்கிறது அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் வரா அவ எதுக்காக சப்போர்ட் வர்றா அவளுக்கும் உன் சொத்து அடிச்சுன்னு ஆசைப்பா அவளுக்கு எங்க சொத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இருக்குதுப்பா அந்த அம்மாவுக்கு ஒரு பையங்கிறான் அவனுக்கும் ஒரு சின்னம்மாக்கும் ஒரு சின்ன லிங்க் சொத்தோட அந்த பொண்ணை வலிச்சுக்கலாம் தான் அந்த பெரியம்மா அலைஞ்சுங்கிறா ஓஹோ அப்படியா விஷயம் என்னடா போர்த்துகீஸ்னு அனாவசியமா செலவு நீ அலையாத இந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கோ கோர்ட்டு போனா எப்படிடா ஜெயிக்கிறேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்ப அருமையான பாயிண்ட் கிடைச்சு போச்சு நான் அடிச்சிடறேன் பா வா வண்டியில போனா இந்த வண்டியில ஏறாதப்பா உன்ன நான் இந்த வண்டியில ஏத்தின்னு போனா இந்த விஷயத்த நான் தான் உன்கிட்ட சொல்லிக்கினேன் அந்த பெரியம்மா பிள்ளை நம்ம கிட்ட தகராறுக்கு வருவான் நீ டாக்ஸி ஆட்டோல போப்பா இந்தாப்பா சொத்து உன் கைக்கு வந்தா நம்மள கொஞ்சம் கவனிச்சுக்க மீசையை பத்தி எல்லாம் சொல்லி விட்டு விட்டா தகராறு தான் வரப்போகுது தகராறு வரணும் தான்டா சொல்லிக்கிறேன் இவன் போற வேகத்தை பார்த்தா அவன் கிட்ட போய் இவன் கண்ணா பின்னான்னு பேசுவான் மீசைக்கு கோவம் வரும் அடி தட்டி ஆகும் ஈஸியா மீச ஆறு மாசம் ஒரு வருஷம் உள்ள போயிடுவான் நமக்கு லைன் கிளியர் ஏறா வண்டியில என்ன கல்யாண விஷயமா கல்யாண விஷயமா தான் பேச வந்தேன் சொல்லு அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன் என்ன சொல்றேன்னு கேட்க வந்திருக்கேன் கரெக்ட்டா கேட்க வரல அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு உனக்கு பத்திரி கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் என்ன கூட கேட்காம பத்திரிக்கை அடிச்சியா பொண்ணு கேட்கணும் பொண்ணை ஏன் கேட்கணும் அப்போ பொண்ணு நான் இல்லையா இல்ல பொண்ணு வாணியம்பாடி பேரு மீனாட்சி இந்த பத்திரிக்கை கண்டிப்பா வந்துரு ஆ சொல்ல மறந்துட்டேன் நீ அந்த டிரைவரை கட்டினாலும் சரி இல்ல அந்த டாக்டரை கட்டினாலும் சரி இல்ல அந்த டெபாசிட்ட விட்டு நிக்கிறார அவரை கட்டினாலும் சரி பத்திரிக்கை வை நானும் முன்னாட்டியும் கண்டிப்பா வர்றோம் அடியே இங்க வாடி வாடினா என்ன நட போடுற ஏண்டி கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி மாறிக்கினே இருந்தியே இப்ப எல்லா பயிலும் சேர்ந்து உன அம்போன்னு விட்டானுங்களா
பத்திரிகை என் பேரு போட்டிருக்குது. ஆமா உன் பேர் போட்டிருக்கு. உனக்கு புத்தி வரணுன்றதான் பொண்ணு பேரை மாத்தி சொன்னேன். இப்போ அதை என்ன பத்தி புரிஞ்சுக்கணியா? அடி அறிவு கட்ட முண்டா, உனக்கு அவனுக்கும் தையில கல்யாணம், செட்டப்பே நம்மளோடதுதான். தெரிஞ்சுதா? ஏக்கா ஒரு சின்ன கணக்கு சொல்றேன், அடிச்சு பல்லைகள் எல்லாம் ஊத்துருவேன். கணக்கு சொல்றாலும் கணக்கு, பட்டது போறாரு கணக்கு வேறையா? டேய் தாலி கட்டுறதான் கட்டுற, தாம்பு கயிறு கணத்துக்கு கட்டு, அப்பதான் அவ தாங்குவா. என்ன தம்பி, மீசக்காரனுக்கும் கிராம முண்டாட்டிக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்லி விட்டுட்ட? அது பெரிய விதமா போய் மீசக்காரன் கோபத்தோட கிராமத்துக்கு போய்க்கிறான். கோமா போறாமா? ஏண்டா அந்த மீசக்காரன் கையில அந்த கிழவனோட புள்ள, இந்த விஷயத்த நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டா மீசக்காரன் இங்க வந்து உண்டு இல்ல நாக்கிருவான். என்ன சொல்ற நீ? அந்த சிங்காரம் தம்பி மேல இல்ல, அதை போல அதை சொல்லி வச்சு தகராறா இழுத்து வச்சுக்கிறான். நான் தான் சொன்னேன், யாருமே சொன்ன? இடிச்சனா அந்த ஆளுங்கையில நீ சொல்லிக்கணுங்கிறது பத்தான கேட்டுக்கணும் வர, அதுக்குள்ள டபாக்கிறிய. ஏயா நீ அநியாயமா அவங்க மேல பழி சுமத்த போய் அந்த பொண்ணு மானம் மரியாதை எல்லாம் பூர்ச்சியா? உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா இப்படி செய்யறியா? அதான் நிறுத்துமே, இதெல்லாம் ஒரு டமாசுக்கு செஞ்சது. நீ பாட்டுக்கு தமாசுக்கு சொல்லிட்ட, அங்க அந்த தம்பி தலை கொஞ்சம் நிக்கிதையா? தப்பாரு மறுவாதையா சொல்லுகிறேன், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நீ அங்க வந்து ஒத்துக்கல, உன்னை உண்டு இல்ல நாக்கிடுவாம். உடுமை இந்த மீசக்காரன் நம்ம ரூட்ல வராம இருக்கட்டுமே, நீ இப்படி ஒரு கதையை கட்டி விட்ட. நம்ம ஆள் ஒருத்தங்க தலை குனிஞ்சு நிக்கிறான்னு நான் விட்டுருவேன். நானும் உப்பு போட்டுதான் துண்றேன். மனோன்மணி கிளம்பு, ஒரு கை பாத்துற.